இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேங்க்லயும் ஹிந்தி உள்ள வந்துருச்சு, ஆங்கிலம் உள்ள வந்துருச்சு, தமிழ் வெளியில போயிடுச்சு. நீங்க செலான்ல போய் பாருங்க, தமிழ்ல இல்ல, எந்த பேங்க்லயுமே தமிழ்ல கொடுக்கறது. ஆனா தமிழ்நாட்டுலதான் அந்த வங்கிகள் நடக்கும். இப்ப இந்த இதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, சரியான பெடரலிசத்தை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய டெசிஷன் மேக்கிங். இத சரியான முறையில் எதிர்க்காமல் விட்டது திராவிடம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 6 மாசத்துல தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு கலவரம் வருது. மத்திய அரசுக்கு வந்து அது உரிமை இருக்கு, ஸ்டேட் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகலங்கிறதுனால அதை வந்து கலைக்கக்கூடிய ஒரு பவர் அவங்க கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுவே இருக்கக்கூடாது, இருக்கு, அதுவே இருக்கக்கூடாது. இப்ப அதை கலைக்கிறாங்கன்னே வச்சுக்கோம். இப்ப 6 மாசத்துல ஒரு ஆட்சி கலைக்க முடிச்சு அப்படின்னா, இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு சட்டம் என்பது நடைமுறையில் இருக்குங்கிற பட்சத்துல இன்னொரு 4.5 வருஷத்துக்கு யார் இங்க ஆட்சி செய்வா? இப்ப இவங்க இந்து மத புராணங்கள் எழுதி இருக்கக்கூடிய குப்பை கதைகள் எல்லாத்தையும் நாங்க வந்து ஏத்துக்கிட்டோமா? ஏத்துக்கிட்டு ஆமாங்க, இப்ப வந்து பார்வதி அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருட்டி வச்சுதான் விநாயகர் உருவானார்னா அதை ஏத்துக்கோமா? நாங்க தீபாவளியில சில மாற்று கருத்துக்கள் இருக்கு எங்களுக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. அது தீபாவளிங்கிறது வந்து அது தமிழருடைய வேற ஒரு பண்டிகை. வடக்கு போயிட்டு வடக்குல இருந்து திரும்ப அதே பண்டிகை இருக்குன்னு வருது. கார்த்திகை திருநாள் நம்ம கொண்டாடுறோம்ல, அந்த கார்த்திகை திருநாள் தான் அவங்களுடைய வடக்குல வேற ஒரு காலத்துல கொண்டாடப்படுற பண்டிகை. அதே இவங்க அவங்களோட ஆதிக்கம் திரும்ப வரும்போது இரண்டு பண்டிகை, ஒரே பண்டிகை ரெண்டு பண்டிகை பிரிஞ்சு உள்ள வருது. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புத்தருடைய உருவத்தை தான் இவங்க வந்து விநாயகரா மாத்தி இந்துத்துவத்துல இழுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அது அது புரிதலற்ற வாதமா தான் நான் பாக்குறேன். காரணம்னா, புத்த மதத்துல விநாயகருடைய வழிபாடே இருக்கு. வழிபாடு வளர்த்து மக்களுக்கு நல்லது செய்து மக்கள்லாம் உன வந்து பிராமணன் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிராமணன். ஆனா என்னை படைக்கும் பொழுதே, நான் பிறக்கும் போதே வெள்ளையா பிறக்கிறேன். என் தோல் வந்து வெள்ளையா இருக்குன்னா அதுக்கான பொருள் என்ன? என்னை படைக்கும் பொழுதே பிராமணராக படைத்து விட்டார்கள் சொல்லி சீதை எப்படி பார்க்கிறா அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லாரும் எப்படி பிறப்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ந்து அதுக்கப்புறம் கரு உண்டாகி அப்படித்தானே பிறப்பாங்க. சீதை எப்படி பிறக்கு? நிலத்தை உழுகும் போது பிறந்தாங்க. அவங்களே தான் சொல்றாங்க, நிலத்தை உழுகும் போது பிறந்தாங்க. நிலத்தை உழுகும் போது என்னங்க பிறக்கும்? விவசாய நிலம் தாங்க பிறக்கும். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் தேசிய ஆதரவாளரும் திராவிட கருத்துக்களை கடுமையாக எதிர்ப்பவருமான திரு பாரிசாலன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியத்தை பற்றி இப்போ நீங்க பல இடத்துல நீங்க தான் பேசுறீங்க. இப்போ இதே தமிழ் தேசியத்தை பற்றி பல்வேறு இயக்கங்கள் ரொம்ப காலமாகவே பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பான சீமான் அவர்கள் நாம் தமிழன் தனியா ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ் தேசியத்தை முன்வைத்து அவர் அரசியல் நடத்திட்டு இருக்காரு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ஏதாவது மிகப்பெரிய வேறுபாடு எதுவும் இருக்கா? இல்ல கருத்துக்கள் கொள்கைகள் எல்லாமே ஒண்ணுதானா? அப்படி இல்ல, சில சில நடைமுறை சிக்கல்கள் வந்து நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. வேறுபாடுன்னு சொல்றத விட மாற்று கருத்துக்கள்னு சொல்லலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, தமிழர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து அண்ணன் சீமான் மீது அவர் தமிழ் தேசிய தளத்துல ஆரம்ப காலகட்டத்துல நிறைய பேர் கேள்வி முன் வச்சாங்க. இப்ப ஊடகங்கள்ல போனாலும் அதே கேள்வியை வந்து பலரும் முன்வைக்கிறது. அப்ப அவருடைய பதில்கள் வந்து எனக்கு கன்வின்சிங்கா இல்ல பல இடங்கள்ல. இப்ப தமிழர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மழுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப தமிழக அரசே நமக்கு வந்து சாதி சான்றிதழ் ஒண்ணு கொடுத்துருக்கு. அதுல சில சாதிகள் வந்து தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ் பெறக்கூடிய சாதிகள். எடுத்துக்காட்டுக்கு, இப்ப ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ் என்பது கொடுக்கப்படும். அப்ப அவங்க தெலுங்கர்கள், தெலுங்கு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது மிக தெளிவாகவே அரசே பதிவு செய்திருக்கிறது. இதுக்குன்னு பல ஆணையங்கள், சட்டநாதர் ஆணையம், இதெல்லாமே பல இது பிரிச்சு காட்டியிருக்காங்க. தமிழ் சமூகங்கள் என்னென்ன, பிறமொழி சமூகங்கள் என்னென்ன, அதுவே போதுமே. அரசாங்க கெசட்ல இருக்கிற நமக்கான சாதி சான்றதிலே இந்தந்த சாதிகள் தமிழர்கள், இந்தந்த சாதிகள் பிறமொழியாளர்கள் அப்ப தெரிஞ்சது. அப்ப உங்களுடைய நீங்க வந்து வெளிப்படையா சொல்லிடுறீங்க. அதற்கப்புறம் தான் நீங்க இப்ப வந்து அங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிறமொழி சமூகத்தவர்கள் அதை வந்து அவங்க வந்து எப்படி நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க, இல்ல அவங்களுடைய அரசியல் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதுக்கு அடுத்து வரும். இந்த இடத்துல நம்ம மழுப்பணும் அப்படின்னா அது நம்மளுடைய தமிழ் தேசியத்தையே கேள்விக்குறி ஆக்கிரும்ங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல இல்ல, என்ன மழுப்புறதுன்னா என்ன, எந்த விதமா சொல்றீங்க? இல்ல, தாய்மொழி வந்து தமிழாக இருப்பவர்கள் தமிழர்கள் அப்படின்னு 19வது சொல்றது வந்து இப்ப ஒருவருக்கு தாய்மொழி, உங்களுடைய தாய்மொழி என்னன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய தாய்மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப இதை வந்து ஒரு அரசாங்கத்தால வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தங்க வீட்லயும் போயிட்டு நீங்க சொல்றதுன்னா, இப்ப
வீட்டுல தெலுங்கு பேசுறவர்கள் கூட சில பேர் வந்து சர்டிபிகேட்ல வந்து மதர் டங்குங்கும் போது தமிழ்ல எழுதிருவாங்க பற்றின் காரணமாக. அப்படி எழுதும் பொழுது வந்து அவர்கள் அதுக்காக அவங்களோட தாய்மொழி அப்படின்னு சொல்லி இங்க கன்சிடர் பண்ண முடியாது. தாய்மொழி அப்படிங்கிறது இனம் சார்ந்த ஒரு வரையறை. இந்த இனம் என்பது பல குடிகளுடைய கூட்டமைப்பாகத்தான் இருந்திருக்கிறது. அப்ப அதை வச்சுதான் நீங்க குடிகளை வைத்து மட்டும்தான் இவர் தமிழர் இவர் தமிழர் அல்லாதவர்ங்கிறத பிரித்து பார்க்க முடியும். இதை பயன்படுத்தித்தான் இடஒதுக்கீடு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வந்து வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவீங்க. இப்ப யாரெல்லாம் வன்னியர்னு யாருக்காவது இந்த கேள்வி வருதா? இப்ப அதாவது நீங்க வந்து நானும் வன்னியர் தாங்க, எனக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுங்கன்னா யாரா கொடுத்துருவாங்களா? அப்ப அதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்ப வன்னியருங்கிறது எப்படி அவங்க ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க? கேஸ்ட் சர்டிபிகேட் மூலமா தான். அப்ப அதன் மூலமாகவே தமிழர்கள் யாருங்கிறதையும் சொல்ல முடியும். இப்ப இந்த தமிழர்கள் யார் தமிழர்கள் அல்லாதவர் அப்படிங்கறதுல இங்க என்ன பிரச்சனை வருது? இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் ஆள்வதில்லை, தமிழர்களுடைய வாழ்வாதாரம் தமிழர்களிடம் இல்லை, அரசியல் அதிகாரம் என்பது தமிழரிடம் இல்லைன்னு நம்ம தொடர்ச்சியா சொல்றோம். அதுல அடுத்த கட்டமாக என்ன நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸ், நீங்க வந்து தொழில் சார்ந்த முதலாளிகள் இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க சினிமால நடிக்கக்கூடிய இல்ல பிரபல முகங்கள் இருக்கட்டும், இதனுடைய ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. இது மற்ற மாநிலங்கள்ல மற்ற இந்தியாவில வேற எங்கேயுமே நீங்க இதை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல மட்டுமே குறைந்தபட்சம் 60% மேல தொழில் சார்ந்த வணிகம் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் பிறமொழியாளர்கள் கையில இருக்கு. அவங்க பெரிய முதலாளிகளா இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு விதமான மறைமுக ஆதிக்கம். இது வந்து தமிழர்கள் யாருகிட்ட யாருகிட்ட பணம் இருக்கோ, யாருகிட்ட தொழில் தொடங்கக்கூடிய திறமை இருக்கோ, அவங்க ஒரு தொழிற்சாலை நடத்துறாங்க, ஒரு வணிகம் பண்றாங்க. இப்போ இங்க நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நகைக்கடை வச்சிருக்கவங்க ஃபுல்லா சேட்டு தான் வச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு. வெளியூர்கள்லாம் வேற மாதிரி இருக்கும், அந்தந்த ஊர்க்காரங்க இருப்பாங்க. நீங்க சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை அந்த பக்கம் போனீங்கன்னா அதெல்லாம் வந்து ஊர்க்காரங்களே வச்சிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய டீ கடை வச்சிருக்கிறவங்க பொதுவா கேரளால இருந்து வச்சிருக்காங்க. இதுல நமக்கு என்ன பிரச்சனை வருது? இதுல அவங்க வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு தேசிய இனம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கான அரசியல் என்பதை நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. அதை விட்டுட்டு போன தேசிய இனங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு உலக வரலாறுல, இன்னைக்கு இல்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு செவ்விந்தியர்கள், அவங்க வந்து அவங்களுடைய மண்ணுல மாற்றான்தான் வராங்க, சிறுபான்மையாகத்தான் வராங்க. ஆரம்பத்துல அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு எதிர்ப்பெல்லாம் ஒருங்கிணைஞ்செல்லாம் பண்ணல, அவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க. அவர்கள் நம்ம இனம்னு சொல்லி ஒருங்கிணையாம அவங்கலாம் வெவ்வேறு குடிகளாக டிரைப்ஸ்களாக பிரிஞ்சிருந்தனால இவர்கள் அழகாக உள்ள வந்து எல்லாரையும் அழித்து விட்டு இன்னைக்கு வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் என்னவா மாறியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வேஷன் கேம்ப்ஸ்க்கு போயிட்டாங்க. அந்த அமெரிக்காவுடைய மண்ணின் மைந்தர்கள் இன்னைக்கு ரிசர்வேஷன் கேம்ப்ஸ்க்குள்ள காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய எதிர்காலம் எல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியாயிருக்கு. இன்றளவும் அவர்கள் மீது அதிகமான அந்த குற்ற சட்டங்கள், எடுத்துக்காட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய செவ்விந்திய மக்கள் மீது போடப்படக்கூடிய சட்டங்கள், அல்ல அவர்கள் வந்து ஒரு இடத்துல பிரச்சனையில மாட்டும் பொழுது அவர்கள் மீது அந்த அதிகாரம் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டு இருக்கும். பல இன்சிடென்ட்ஸ் அது மாதிரி நடந்திருக்கு. அப்ப தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு இனம் என்பது அந்த இடம் தான் போய் நிற்கும். இது தமிழ் இனத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது நாங்க தெளிவா இருக்கோம். இது எதனால நாங்க இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வருது அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கு, அது தமிழர்களுடைய நிலப்பரப்பு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அது இந்தியாவுடைய நிலப்பரப்புன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதை வந்து வேற ஒரு நாட்டிற்கு பரிசாக கொடுக்கறது அப்படிங்கும் பொழுது, இங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஆட்சி காலமும் அவர் கூட்டணி ஆட்சியில தான் அது வந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட கேட்கவே இல்லைன்னு அவர் சொல்றாரு. என்கிட்ட கேட்காமையே என்னுடைய முடிவுகள் வந்து இதுல வந்து இது பரிசீலிக்கப்படலை, நான் வந்து அதை எதிர்த்து தான் கடிதம் எழுதினேன், ஆனா வந்து அதை வந்து அவங்க மதிக்கல அப்படின்னு. அப்ப ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தனது பிரதிநிதியாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த நபர் ஒரு கடிதம் எழுதுறாரு, அதை நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி இந்திய அரசு கொடுக்குது அப்படின்னா, இங்க இத்தனை மக்களும் முட்டாளாக்கப்படுகிறார்கள். இத்தனை மக்களுடைய உரிமை என்பதும் யாரோ ஒருத்தருடைய டெசிஷன் மேக்கிங்ல பறிபோக்கப்படுகிறது. இது ஃபெடரலிசம் இல்ல. ஃபெடரலிசம் இல்லாமல் ஒரு தேசிய இனம் என்பது ஒரு நாட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா, அது தனது அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கும், அழிஞ்சிடும். அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேங்க்லயும் ஹிந்தி உள்ள வந்துருச்சு, ஆங்கிலம் உள்ள வந்துருச்சு, தமிழ் வெளியில போயிருச்சு. நீங்க செலான்ல போய் பாருங்க, தமிழ்ல இல்ல, எந்த பேங்க்லயுமே தமிழ்ல கொடுக்கறது. ஆனா தமிழ்நாட்டுல தான் அந்த வங்கிகள் நடக்குது. இப்ப இந்த இதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, சரியான ஃபெடரலிசத்தை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய டெசிஷன் மேக்கிங். இத சரியான முறையில் எதிர்க்காமல் விட்டது திராவிடம். பழிய அங்கதான் போட முடியும். இல்ல நீங்க அதை இப்ப பழி போடுறீங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க பேங்க்ல இருக்கிற செலான்லாம் சொன்னீங்க இல்லையா, பின்பக்கம் தமிழ்ல இருக்கு.
உங்களுக்கு செலான்ல ஆங்கிலமும் ஹிந்தி மட்டும்தான் இருக்கு, தமிழ் புறக்கணிக்கப்படுது, பின்பக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? ரயில்வே உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க அப்படியே இல்ல கேமரா தூக்கிட்டு வரீங்களா? தமிழ்ல இருக்கு ரயில்வே. நான் பேங்க பத்தி பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு நீங்க ரயில்வேக்கு போறீங்க, நான் ரயில்வே பத்தி பேசினா நீங்க ரயில்வேக்கு வாங்க. சரி சொல்லுங்க. இப்ப உங்க கேமராவை நீங்க தூக்கிட்டு வாங்க, பல ஏடிஎம்களை நான் கொண்டு போய் காட்டுறேன், எத்தனை ஏடிஎம்ல தமிழ் இருக்கு. நீங்க பணம் எடுக்கிறீங்க ஏடிஎம்ல, எத்தனை ஏடிஎம்ல நீங்க பாத்திருக்கீங்க? நான் பல ஒரு சில ஏடிஎம்ல தமிழ் இருக்கு. பழைய காலத்து அதாவது கொஞ்சம் ஒரு 5 வருஷம் முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண ஏடிஎம்ஸ்ல தமிழ் இருக்கு. இருக்கு. நியூ இன்ஸ்டாலேஷன்ல போய் பாருங்க. இப்ப புதுசா போடுறாங்களே ஒவ்வொரு பேங்க் வந்து, நான் ஓபனாவே சொல்றேன், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த ஏடிஎம் மிஷின் புது மிஷின்ஸ் போய் பாருங்க, தமிழ் ஏன் இல்ல தெரியல. நான் இருக்கிற பேங்க்ல நான் தமிழ் பாத்துக்கிட்டேன். நான் அதான் சொல்றேன், நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏடிஎம்ஸ்ல இருந்துச்சு, நான் அதை மறுக்கல. இப்ப வர புது மிஷின்ஸ் எதுலயுமே தமிழ் இல்ல, ஏன் இந்த மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது? அப்ப இங்கதான் வந்து முறையான பெடரலிச கோட்பாட்டை இந்தியாவும் ஃபாலோ பண்றது இல்ல. அது வேணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகளும், இவங்கெல்லாம் திராவிட கட்சிகள் தான், திராவிட இயக்கம் திராவிட கொள்கைன்னு பேசிட்டு இருக்க ஒரு கட்சிகளும் அதற்கு உண்மையாக இல்லை. இதுல ஒரு அதிமுக எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெடரலிச கோட்பாட்டுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரே எலெக்ஷன் ஒரே தேர்தலுக்கு எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவுங்கிறார். அப்ப இது இந்த சில காரணங்களால் இந்த திராவிட அவரு ஆதரவு கொடுக்கறது காரணம்னா இந்த எலெக்ஷன்ல நம்ம ஏதாவது ஏன்னா அவர் தான் எதிர்த்தாரு போன தடவை அவர் இருக்கும்போது. அதாவது என்னன்னா இந்த கான்செப்டே நீங்க ஆதரிக்கிறதுங்கிறதே புரிதலற்ற தன்மை தான், ஏன்னா இது பெடரலிசம் தான் இதுல பாதிக்கப்படும். இதுல வந்து நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் அவர் எலெக்ஷன்ல இதெல்லாம் இங்க கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களே தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு வச்சுக்கோம், அடுத்த 6 மாசத்துல தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு கலவரம் வருது, மத்திய அரசுக்கு வந்து அது உரிமை இருக்கு, ஸ்டேட் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகலங்கிறனால அதை வந்து கலைக்கக்கூடிய ஒரு பவர் அவங்க கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, அதுவே இருக்கக்கூடாது. 356 இருக்கு, அதுவே இருக்கக்கூடாது. இப்ப அதை கலைக்கிறாங்கன்னே வச்சுக்கோம், இப்ப 6 மாசத்துல ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு சட்டம் என்பது நடைமுறையில் இருக்குங்கிற பட்சத்துல இன்னொரு 4.5 வருஷத்துக்கு யார் இங்க ஆட்சி செய்வா? கவர்னர் ரூல் மட்டும் தான் இருக்க முடியும். இதுதானே வந்து லாஜிக். நான் உடனே எலெக்ஷன் வச்சா அப்ப வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற அன்னைக்கே காணாம போயிடும். அப்ப 4.5 வருஷம் இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிராக இல்ல மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டேட் பார்ட்டியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிளான் பண்ணி கொண்டு வர்றதா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இது இன்னொன்னு என்னன்னா ஸ்டேட் இஷ்யூஸ் எல்லாமே அடிபட்டு போயிடும். இங்க காவிரி பிரச்சனை என்பது ஹைலைட் ஆகாது, இங்க மாநில பிரச்சனைகளோ எந்த ஒரு இஷ்யூமே எலெக்ஷன் வந்து பாதிக்காது. அப்ப இங்க யாரு திரும்ப ஸ்ட்ராங்கா நிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய கட்சிகள் தான், நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் மட்டும்தான், தமிழ்நாட்டை பத்தி கவலையே இல்லாத பார்ட்டிஸ் மட்டும்தான் நேஷனல் லெவல் இஷ்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க ஆட்சி அமைக்க முடியும். அப்ப இது எல்லாமே பெடரலிச கோட்பாட்டுக்கு எதிரானது. ஆனா இந்த ஒரு விஷயத்த தனக்கு சாதகமா இருக்குங்கிறக்காக எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார் பாருங்க. இதுதான் சொல்றோம், இந்த திராவிடம் என்பது பெடரலிசத்தை அவங்களே ஒழுங்கா புரிஞ்சுக்கல. அண்ணாதுறை அவர்லாம் இப்ப பெடரலிசத்தை பத்தி பல மணி நேரங்கள் பேசியிருக்காரு. நீங்க அதிமுக வந்து ஆதரிக்குது, திமுக எதிர்க்குது, திமுக இப்ப எதிர்க்குது, திமுக இப்ப எதிர்க்குது. இப்ப இதே திமுக நல்ல கவனிங்க, பெடரலிச கோட்பாட்டை ஆதரிச்சிருக்க வேண்டிய திமுக மாநில பட்டியல் இருந்த கல்விய மத்திய அரசு பட்டியலுக்கு ஏன் கொண்டு போச்சு? பதில் சொல்லுங்க, இப்பதான் கேள்வி. அப்ப நீங்க மறைமுகமா நான் என்ன சொல்றேன்னா, இந்த திராவிடம்ங்கிற அந்த கொள்கை என்பது ஒரு வித இந்தியத்துடைய இந்த நேஷனல் பார்ட்டிஸோடைய கண்காணி வேலையை பார்க்கக்கூடிய கட்சிகளாகவே மாறிடுச்சுங்கிறது. இது பொதுவா இன்னொன்னு ஒரு பொதுவா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படின்ற பேர்ல திராவிடத்தை எதிர்க்கிறோம். முக்கியமா சொல்லக்கூடியது பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையறாக்கள் சொல்றாங்க, அதே கொள்கையை நீங்களும் சொல்றீங்க, தமிழ் தேசியவாதிகளும் சொல்றீங்க, ரெண்டு பேரும் ஒரே குரலா இருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை ஒத்துக்கிறீங்களா? தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டை திராவிட தரப்புல இருக்கவர்கள் மட்டும்தான் தூக்கி வைக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எந்த தளத்திலிருந்து வருகிறது? அதே ஆர்எஸ்எஸ் இல்ல இந்த இந்துத்துவ அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய இல்ல வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் உங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனம். இப்ப நான் பெடரலிசத்தை வச்சு நான் உங்களை விமர்சனம் பண்றேன், இந்த பெடரலிச கோட்பாட்டை வச்சுட்டு தான் விமர்சனம் பண்றாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டாரு. ஈவேரா மீதான விமர்சனங்கள் எங்களுக்கு வந்து தமிழ் மொழிக்கு எப்பப்பெல்லாம் ஈவேரா அவர்கள் துணை நின்றிருக்க வேண்டுமோ அந்த நேரத்துல எல்லாம் ஈவேரா அவர்கள் சரியாக நிற்கல, மாறாக
தமிழ் சார்ந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே அவர் வந்து புறக்கணிக்க வச்சாருங்கிற விமர்சனத்தை நாங்க அதுதான் மிக முக்கியமான விமர்சனம். அந்த அவர் பெரியார் கொள்கைகளை நீங்க ஏத்துக்கிறீங்க. என்ன கொள்கையை நான் ஏத்துக்கணும் சொல்லுங்க. ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். எந்த கொள்கையை ஏத்துக்கணும் சொல்லுங்க. பெரியாருடைய பெரியார் பெரியார எதுக்காக இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க திராவிட? அது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. எதுக்காக இவங்க கொண்டாடுறாங்களோ ஒரு காரணம் சொல்றீங்க நீங்க. மொழி சார்ந்த இது ஒரு காரணங்க, இது ஒரு காரணம். எனது மொழி சார்ந்த அடையாளங்கள் வரும் பொழுது அவர் நேர் எதிராக நின்றிருக்கிறார். இது வந்து என பண்பாட்டு ரீதியாகவும் என்னுடைய அடையாளம் சார்ந்த ரீதியாகவும் ஒரு இன்னைக்கு இருக்க தமிழன் வந்து பெருமையாக தன்னை தமிழன் என்று அடையாளப்படுத்திக்க முடியாமல் போனதற்கு ஒரு சில சதவீத பங்களிப்பு என்பது இவராக்கு இருக்கிறது. அப்ப இதை நாங்க வந்து முற்றுமுதல் எதிர்க்கிறோம். ஆனா நீங்க RSS பிஜேபி காரங்க எதிர்ப்பதை நீங்க கணக்கெடுத்து பாருங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எங்க சாமிகளை பத்தி தவறா பேசிட்டாருங்கிறதுக்காக எதுக்கு? இப்ப அதே சில பல கூட்டங்கள் ஈவேரா அவர்கள் சொன்ன அதே கூட்டங்கள பல தமிழ் தேசியவாதிகளும் பேசிட்டுதான் இருக்கோம். ஈவேராக்கு முன்னாடி நாங்க பேசியிருக்கோம், ஈவேராக்கு பின்னாடி இன்னும் நாங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்ப இவங்க இந்து மத புராணங்கள் எழுதி இருக்கக்கூடிய குப்பை கதைகள் எல்லாத்தையும் நாங்க வந்து ஏத்துக்கிட்டு இருக்கோமா? ஏத்துக்கிட்டு ஆமாங்க வந்து பார்வதி அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருட்டி வச்சுதான் விநாயகர் உருவானாருன்னா அதை ஏத்துக்கிறோமா? நாங்க என்ன அதெல்லாம் நாங்க மறுக்கிறோம். இல்ல இல்ல, இது நாங்க ஏற்க முடியாது. இது இது எங்கள் கதைகள் கிடையாது, இது எங்க வரலாறு கிடையாது, இது இந்த புராணத்திற்கும் தமிழருக்கும் தொடர்பு இல்லைன்னு நாங்க பதிவு பண்ணோம். இப்ப நீங்க இந்து மத பண்டிகைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எதாவது தமிழர் பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிறீங்க? ஒரு சில, அதாவது இப்ப எடுத்துக்காட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி இப்ப நடந்தது. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு ஆசீவக பண்டிகை, அது தமிழர் பண்டிகை என்று சொல்வதை காட்டிலும் அது ஆசீவக மரபில் ஒரு உதித்த ஒரு பண்டிகை. அதற்கான காரண காரியங்கள் இருக்கு, அது ரொம்ப எலாபரேட்டா போகும். அவங்க என்ன சொல்றாங்க, விநாயகரே வடநாட்டு அதுதான். இதுதான் வந்து திராவிடம் என்பது தொடர்ச்சியாக. இப்ப இந்த விஷயத்துக்கு நான் வரம்பறேன், விநாயகரை அதிகமாக வழிபடுபவர்கள் தமிழர்கள் தான். விநாயகர் கோயில்ல நீங்க எடுத்துக்காட்டுக்கு இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை விநாயகர் சிலைகள் இருக்கு, அதே போல ஒரு குஜராத்லயோ ராஜஸ்தான்லயோ இல்ல வந்து மத்திய பிரதேசத்திலோ உத்தரப்பிரதேசத்திலோ எவ்வளவு விநாயகர் சிலைகள் இருக்குன்னு கணக்கு எடுத்து பாருங்க. காவாசி பங்கும் கூட இருக்காதாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த சதுர்த்தி விஷயத்துக்கு மட்டும் இந்த பெரிய பெரிய சிலைகளை வைக்கிறாங்களே ஒழிய, இந்த பழைய கால கோயில்கள், நான் சொல்றது வந்து இப்ப செய்யற சிலைகள் மட்டும் இல்ல, பழைய கால கோயில்கள் முக்குக்கு முக்கு இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் விநாயகர் கோயில்ல இருந்து, இது எல்லாமே தமிழகத்தில் மட்டும்தான் அதிகம். நீங்க வந்து ஆந்திரா கர்நாடகத்துல கூட அந்த அளவுக்கு நீங்க பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வழிபாட்டு முறையாக விநாயகர் வழிபாடு இருக்கு. அப்ப ஒரு அடிப்படை அறிவோடு நம்ம சிந்திக்கிறவர்கள் என்ன செய்யணும், இப்ப விநாயகர் வந்து வாதாபில இருந்து வந்துச்சுன்னு ஒரு கதையை நம்ம தொடர்ச்சியா சொல்றோம். அப்ப அதுக்கு முன்னாடி விநாயகர் இருந்தாரா இல்லையாங்கிற ஆய்வுக்குள்ள நம்ம இறங்கணும்ல. அதற்கு முன்னாடி விநாயகர் இருந்திருக்கிறார். நம்ம அதனால வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் என்பது கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுல வந்து நிர்மாணிக்கப்பட்ட புடைப்பு. 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கேயும் விநாயகருடைய புடைப்பு சிற்பம் இருக்கு பிள்ளையார்பட்டி. இதற்கு அப்புறம் 100 ஆண்டுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற நரசிம்ம பல்லவன் இவன் வந்து படையெடுத்து போகும்போது பரஞ்சோதியார் போய் படையெடுத்து போறாரு, அப்ப போயிட்டு ஒரு சிலையை கொண்டு வந்தாரு. சிலையை கொண்டு வந்ததெல்லாம் உண்மை, அதுல மாற்றுக்கிறது நிக்கல. ஆனா அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த சிலை என்பது இங்க ஏதோ இல்லாத ஒரு சிலைன்னு இல்லை, விநாயகர் சிலையை தான் அவர் எடுத்துட்டு வர்றாரு. விநாயகர்னு அவருக்கு தெரியும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அவருக்கு சமகாலத்துல வாழ்ந்த பலருக்கு பாடல்களையே விநாயகரை பற்றியான குறிப்பு எல்லாம் வந்துருக்கு. அப்ப இங்க விநாயகர் வழிபாடு என்பது இருந்திருக்கு. அவர் போறாரு, படையெடுக்கிறாரு, ஒரு சிலையை தூக்கிட்டு வராருங்கிற ஒரு செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு வாதாபியிலிருந்து மட்டும்தான் விநாயகர் இங்க உள்ள வந்தாரு, இதுக்கு முன்னாடி விநாயகர்னு ஒரு வழிபாட்டு முறையே இல்லைன்னு பேசுவது அபத்தம். அதனாலதான் சொல்றேன், இந்த ஆசீவக மரபோடு நீங்க பார்க்கும்பொழுது விநாயகர் வழிபாடு வந்து ஒரு சமத்துவ வழிபாடு. நீங்க ஆரியத்துடைய பண்பாடு இல்ல, தீபாவளியில சில மாற்றுக்கருத்துகள் இருக்கு எங்களுக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. அது தீபாவளிங்கிறது வந்து அது தமிழருடைய வேற ஒரு பண்டிகை, வடக்கு போயிட்டு வடக்குல இருந்து திரும்ப அதே பண்டிகை ரிட்டர்ன் வருது. கார்த்திகை திருநாள் நம்ம கொண்டாடுறோம்ல, அந்த கார்த்திகை திருநாள் தான் அவங்களுடைய வடக்குல வேற ஒரு காலத்துல கொண்டாடப்படுற பண்டிகை. அதே இவங்க அவங்களோட ஆதிக்கம் திரும்ப வரும்போது இரண்டு பண்டிகை, ஒரே பண்டிகை ரெண்டு பண்டிகை பிரிஞ்சு உள்ள வருது. அந்த அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அது அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப இங்க விநாயகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரியத்துடைய நீங்க என்ன சொல்றீங்க, ஆரியர்கள் உள்ள வந்து நம்மளை டாமினேட் பண்றதுக்கான அடிப்படை என்னன்னா, இந்த வர்ணாசிரம கோட்பாடுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு அந்த வர்ணாசிரமத்துல பிராமணர்கள் தான் மேலானவர்கள்ங்கிற ஒரு ஒரு புரிதல்ல அவங்க என்ன பண்றாங்க, நம்மை வந்து தீண்டத்தகாதவர்கள், நம்மள சூத்திரர்கள் என்றும் வர்ணத்துக்குள்ள அடைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் சிலர் வைசியர்னு அடைக்கிறாங்க, சிலர் சூத்திரம்னு அடைக்கிறாங்க. இந்த கோட்பாட்டின் அடிப்படையில பூஜை செய்வதற்கு உரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர் தான். ஆனா விநாயகர் வழிபாட்டுல அந்த முறையே இருக்காது. விநாயகர் சிலை வந்து ரோட்ல இருக்கும், விநாயகர் சிலை வந்து ஒரு மரத்துக்கு அடியில கிடக்கும். நீங்க தேவைன்னா போய் விநாயகர் சிலை பத்தில படுத்துக்கலாம் நீங்க வந்து. ஆனா இதே வந்து ஒரு நீங்க பிராமணர்களுடைய திருமணத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்குள்ள போய் நீங்க படுக்க முடியாது, நீங்க போய் ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஆனா விநாயகர் ரோட்ல இருந்தாரு, காடுகள்ல இருந்தாரு, மரத்தடியில கிடந்தாரு,
யார் வேணாலும் போய் அவர் பூஜை பண்ணலாம், யார் வேணாலும் போய் வழிபடலாம். இது ஆரிய கோட்பாட்டுக்கு நேர் எதிரான சித்தாந்தம். நீங்க ஐயனார் வழிபாடும் விநாயகர் வழிபாடலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கோட்பாடுகளை கொண்டவை. அப்ப இது ஆசிவக கடவுள். இந்த ஆசிவக கடவுளுடைய புகழ் வந்து அதிகமாக இருந்ததுனால விநாயகர் இல்லாத மதமே கிடையாது. இந்தியாவில் உருவான எல்லா மதங்களிலும் விநாயகர் வழிபாடு இருக்கு. புத்த மதத்துல இருக்கு விநாயகர். சிலர் என்ன சொல்றாங்க, புத்தர் இப்ப திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புத்தருடைய உருவத்தை தான் இவங்க வந்து விநாயகரா மாத்தி இந்துத்துவத்துல இழுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அது அது புரிதலற்ற வாதமா தான் நான் பாக்குறேன். காரணம்னா, புத்த மதத்துல விநாயகருடைய வழிபாடே இருக்கு. இப்ப சப்போஸ் புத்தருடைய இமேஜ உடைச்சு பொய்யாக தான் விநாயகர்ங்கிற ஒரு கட்டமைப்பை இந்துக்கள் உருவாக்கி இருக்காங்கன்னு இவர் சொல்ற வாதத்தின் படி பார்த்தா, அங்க புத்தரை வழிபடுறவங்க விநாயகரை சேர்த்து வழிபட மாட்டாங்க. சோ விநாயகரை அவங்க வழிபடுறாங்க. அதே போல சமணத்துல இருக்கு, வட இந்திய ஜெயினத்திலையும், சமணம் வேற ஜெயினம் வேற, வட இந்திய ஜெயினத்திலயும் விநாயகர் வழிபாடு இருக்கு, தமிழ் சமணத்திலயும் விநாயகர் வழிபாடு இருக்கு, இந்தோனேஷியா பாலி இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் விநாயகர் வழிபாடு இருக்கு. இங்கெல்லாம் பிராமணர்களுடைய ஆதிக்கமோ இல்ல பிராமணர்களுடைய அந்த ஆரிய இது சித்தாந்தங்களோ கிடையாது. அப்ப இது முழுக்க முழுக்க ஆசிவக மரபு. இந்த ஆசிவக மரபு என்பது ஒரு அறிவு சார்ந்த தேடல், அது தமிழர்களுடைய தேடல். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஐடல், ஒரு ஐடல்னா ஒரு ஐடியாலஜியை சொல்லக்கூடாது, வேற ஒண்ணும் இல்லைங்க. பெருத்த உடல் என்பது செல்வத்துக்கானது. பெருத்த உடல் என்பது செல்வத்துக்கானது. இங்க லாஃபிங் புத்தா அந்த சிலை எல்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரி செல்வத்துக்கான ஒரு அடையாளம். யானை தலை என்பது, அது வெள்ளை யானை தலை என்பது அறிவுக்கான அடையாளம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அறிவும் செல்வமும் சமமா இருந்தா தான் அவனோட வாழ்க்கை வந்து ஸ்டேபிளா இருக்குங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை ஒரு தத்துவமாக சொல்லக்கூடிய ஒரு தத்துவ உருவம் தான் விநாயகர். இது வந்து தமிழர்கள் வந்து நமக்கான ஒரு வாழ்வியல் அடையாளமாக வச்சிருந்தாங்களே ஒழிய, இதற்கும் புராண கதைகளை நீங்க நம்புறீங்களா? கதைகளை நம்பல. நான் அதை முழுசா எதிர்க்கிறேன். நம்பலைங்கிறத விட அந்த புராணங்கள் ஆரியர்களாக நம்ம கடவுள்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்கு. அப்புறம் எதுக்கு, அப்புறம் எதுக்கு வணங்கணும் அதை? நீங்க நீங்க அதை நம்பாத. இப்ப என்ன கேள்வினா, உங்களுடைய தாய மற்றொருவன் பழிக்கிறான் என்பதற்காக அந்த பழி சொல்லை ஏற்றுக்கொண்டு உங்கள் தாயை நீங்களும் புத்துவீர்களான்னு கேட்டேன். சொல்லுங்க, உங்களோட தாய் யாரோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் தப்பா பேசுறான், அதை ஏற்றுக்கொண்டு என் தாய் இப்படிப்பட்டவள் என்று நம்பிக்கை நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அதனால கேட்கல. உங்களுக்கு அந்த வழிபா உங்க அந்த கதைகள் மேல நம்பிக்கை, அந்த கதைகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது இல்லையா? என்னோட அடையாளத்தின் மீது அவர்கள் கதை அடித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப எடுத்துக்காட்டுக்கு, இப்ப ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் இருக்காரு, அவரை பற்றி அசிங்க அசிங்கமா கேவல கேவலமா ஒரு கதையை வந்து அவங்க வட இந்தியால சொல்றாங்கன்னு வைங்க, நீங்க அந்த தலைவரை டிஃபெண்ட் பண்ணுவீங்களா, இல்ல அவங்க சொன்ன கதைகளை எடுத்துக்கிட்டு அந்த தலைவரை போட்டு நீங்க அடிப்பீங்களா? அப்ப இதுதான் என்னோட ஐடென்டிட்டி மீது இந்த நடக்கிற பிரச்சனை. இதுல திராவிடம் என்பது மிக தவறான ஒரு நிலைப்பாடு எடுக்குது. என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னா, எதெல்லாம் இந்த மக்களோட அடையாளமாக இருக்கிறதோ அந்த அடையாளங்கள் எல்லாம் ஆரியர்களுக்கு இவங்களும் சேர்ந்துக்கிட்டு தாரவாத்து கொடுக்குறாங்க. அவர் அப்படி சொல்லிட்டாரு, அதனால அவரோடது. அவரோட புராணம் என்ன சொல்லு, அந்த புராணத்தை ஏன் நீ நம்புற? இப்ப அந்த புராணத்தை நீ நம்புறனாலதான் இதை அதுல இருந்துதான் இது வந்துச்சுன்னு நீ எடுத்துக்கிற. ஆனா அது கிடையாது. அதுக்குதான் நான் சொல்றேன், தமிழ் சார்ந்த ஆய்வுகள்ல நீங்க எனது கடவுள்கள் மீது பொய்க் கதைகளை உருவாக்கி அதற்குள் வர்ணாசிரமம் என்ற ஒரு மனித சமூகத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து திணிச்சு என்னை அடிமைப்படுத்திய காலகட்டத்தில் எனது கோயில்களுக்குள்ள அந்த முறைகளை கொண்டு வந்து திணித்தார்கள். இப்ப ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சைவ கோவில் சைவ சார்ந்த கடவுளோட நீங்க ஒத்துக்கிறீங்க? அப்படி கிடையாதுங்க. இப்ப அது அப்புறம் அதுக்காக பெருமாள் வந்து அவங்க ஆளுன்னு நீங்க சொன்னா அது கிடையாது. வைணவம் சைவம் இந்த பிரிவுகள் எல்லாமே பிற்காலத்தில் உருவானவை. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துலதான் இந்த பிரிவுகள் என்பது பூதாகரமாக வருகிறது. அது பக்தி மார்க்கம் என்ற விடயம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது சிலை வழிபாடு என்றது ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரும் ஒரு காலகட்டத்துலதான் இந்த வைணவம் சைவம் எல்லாம் பிரியுது. நீங்க வைணவ கோயிலேயே லிங்கத்தை நீங்க பார்க்க முடியும். அதே போல பல சிவன் கோயில வந்து பாஸ்வநாதர் என்ற பெயர்ல விஷ்ணுவை நீங்க பார்க்க முடியும். அப்ப அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இந்த மூலத்துல இந்த இவைகள்லாம் உருவாவதற்கு முன்னாடி ஒரு மூலம் இருந்துச்சு பாருங்க. அந்த மூலத்துல சைவம் வைணவமும் இல்ல பிரிவுகள். அதனால சிவனும் அறியும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு சித்தர்கள் ஒரு ஒரு இதை உருவாக்கி இருந்தாங்க. ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் அதுதான். இரண்டாவது, இந்த உருவ வழிபாடு என்பது நம்ம மக்கள் வந்து போய் சிலையை போய் சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டு எனக்கு இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லல. சங்க இலக்கியமே அதை வந்து மறுக்குது. மாறாக இந்த உருவங்கள் எதை குறித்தது என்றால், ஏதோ ஒரு தத்துவத்தையோ இல்ல யாரோ ஒரு, இப்ப நீங்க ஒருத்தருக்கு செலவு வைக்கணும் எதுக்கு வைக்கிறீங்க, அவருடைய செய்கையை வந்து நினைவுபடுத்தும் விதமாக வைக்க, அந்த அடிப்படையில் தான் இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டதே ஒழிய இந்த சிலையை போய் கும்பிட்டா நமக்கு எல்லாம் நடக்கும்ங்கிற நோக்கம் கிடையாது. அது நம்ம மரபும் கிடையாது. அதுல நாங்க தெளிவா இருக்கோம்.
ஆனா எங்களுடைய வழிபாட்டு தத்துவம் என்பது மனிதர்களை ஒருங்கிணைப்பதற்கு, மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, ஒரு சிவிலைசடு கூட்டமாக மாற்றுவதற்கான அறிவியல் சார்ந்த, உளவியல் சார்ந்த தத்துவங்களை அடக்கிய ஒரு மார்க்கமா தான் ஆசீவகம். அப்ப இந்த ஆசீவக மதத்தை வெளியிலிருந்து வந்த ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்த ஒரு கூட்டம் அவங்க வராங்க. அந்த ஆசீவக மதத்தில் பிராமணர் என்றால் இங்க மக்களுக்கு நல்லது செய்து மக்களால் போற்றப்படக்கூடிய, மக்களுக்கு அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய சித்தர் நிலையை அடையிறவங்களை தான் பிராமணர்னு. அது பேர் அமணர். அமணர்னா அன்னைக்கு வந்து அது நிறைய பேர் அம்மனமா இருக்கிறது, அதுவே வந்து பிற்காலத்துல இந்த சமண அந்த ஜெயின ஜெயின மதம் உள்ள வந்த மகாவீரர் காலகட்டத்துல தான் அந்த நிர்வாணம்ங்கிற நிலையை வந்து பிசிக்கல் நியூடிட்டின்னு குழப்பிக்கிறாங்க. கிடையாது. நிர்வாணம் என்பது என்னன்னா நீரின் வண்ணம், நீரோட வண்ணம் என்பது டிரான்ஸ்பரன்சி. உங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா சில ஒரு உங்களுடைய அறிவு இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒன்னாம் கிளாஸ், ரெண்டாம் கிளாஸ், மூணாம் கிளாஸ்னு நம்ம படிக்கிற போது ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு, இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எம்ஏ படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன்னு ஒரு ஒரு வே ஆஃப் ஒரு அகாடமிக் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த காலத்துல சமண பள்ளிகள்ல ஒரு அகாடமிக் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா கருப்புல இருந்து வெள்ளை வரைக்குமான சில நிலைகளை வந்து வண்ண கோட்பாடு. இந்த வண்ண கோட்பாட்டுலதான் அன்னைக்கு அந்த குழந்தைகள்ல இருந்து அந்த ஒரு அவங்களுடைய அறிவு திறன் எந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க வண்ண உடைகள் அணிவாங்க. அப்ப கருப்பு உடை என்பது பிறந்த குழந்தைகளுக்கு அறிவு இருக்காது, உலகத்தை பற்றிய புரிதல் இருக்காது, அது இருள் இருட்டை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சூரிய உதயத்துல இருந்து வரக்கூடிய வண்ணங்களை வந்து அப்படியே இப்ப கருப்பு, அடுத்து கரும்பச்சை. கரும்பச்சை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரிய உதயத்திலிருந்தான் எப்படின்னா காட்டுல மனிதன் வாழ்றான், இருட்டு இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் வெளிச்சம் வரும்பொழுது என்ன ஆகுனா காடுகளுடைய அந்த கரும்பச்சை நிறம் தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியும். அடுத்து நீலவானம் தெரியும். நீலவானத்துக்கு அப்புறம் சிகப்பு கலர் வந்து தெரியும். சிகப்புக்கு அப்புறம் அந்த சூரியன் வரும்போது தங்க கலர்ல தெரியும். தங்கத்துக்கு அப்புறம் அந்த சூரியன் வெளியேறிய தோட்டத்துக்கு போயிடும். ஸோ இந்த கலர் அப்படியே இதே ஆர்டர்ல வச்சு இந்த ஆர்டர் மூலமா அறிவுடைய முதிர்ச்சியா ஒரு வண்ண கோட்பாடு என்ற கோட்பாட்டை வந்து சமண மதத்துல ஆசீவக மதத்துல பின்பற்றி வருகிறார்கள். இந்த வண்ண கோட்பாட்டை சமண பள்ளிகளில் கடைபிடிக்கிறாங்க. அதுதான் இவங்க ஆரியர்கள் வரும்போது அதை வர்ணாசிரமா மாத்துறாங்க, வண்ண கோட்பாட்டை வர்ணாசிரமா மாத்துறாங்க. அப்ப இது எப்படி டிவியேட் ஆயிருக்குங்கிறதா நீங்க சொல்றோம். அப்ப இந்த வண்ண கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா இவருடைய இந்த படிநிலையில ஒவ்வொரு நிலையா அடைஞ்சு வரும்பொழுது அந்த உச்சபட்ச நிலை அப்படிங்கிறது வந்து பேரமணர். இந்த பேரமணர் வந்து வெள்ளையாடை உடுத்திருப்பாங்க, வெள்ளையாடை உடுத்திருப்பாங்க. அவங்க பார்த்தாவே வெள்ளையாடை உடுத்திருக்கிறவங்களை பார்த்தாவே மரியாதை. இன்றளவும் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டுல பாருங்க, வயதானவர்கள் வெள்ளையாடை உடுத்துவது, வெள்ளை பியூர் ஒயிட்ல ட்ரெஸ் போடுறதுங்கிறது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா இன்றளவும் பார்க்கப்படுது. அப்ப இந்த வெள்ளையாடை உடுத்தக்கூடிய இந்த நிலைக்கு வராங்க பாருங்க, இவங்க தான் பேரமணர். இந்த பேரமணருங்கிறது தான் அப்படியே சான்ஸ்கிரிட்ல கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சு பிராமணர்னு மாறுது. இதற்கப்புறம் ஒரு நிலை இருக்கு, அதுதான் ஜீவ சமாதி அடைற நிலை. அதுதான் வள்ளலாறுலாம், வள்ளலாரே வெள்ளையதான் உடுத்திருப்பாரு. வள்ளலாரும் பாத்தீங்கன்னா அந்த திரைவிளக்கு, அந்த திரைவிளக்குமே இதே வண்ண கோட்பாடு. அவரும் சமணத்திலையும் ஆசீர்வத்திலிருந்து எடுக்கிறாரு. அப்ப அவருக்கு அடுத்த நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடலை வந்து ஜீவ உடலாக மாற்றுவது, அதாவது ஒளி உடலாக மாற்றுதல்னு பேரு. அந்த விண் உடலாகவும் ஒளி உடலாக மாற்றுறதுக்கு வந்து கலர் இல்ல, டிரான்ஸ்பரன்சிம்பாங்க. அது அது வந்து நம்ம விவாதத்துக்குரியது, அது உண்மையா பொய்யா இல்ல அது நமக்கு தெரியாதுன்னு, அது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு புரிதல். ஆனா அதற்கு அடுத்து ஒரு நிலை இருப்பதாகவும் அதுதான் வந்து ஜீவ சமாதி அடையக்கூடிய நிலை. அப்ப வந்து உருவமே மறைஞ்சிரும்ங்கிறது தான் பொருள். அப்ப அது டிரான்ஸ்பரன்சி. இதைதான் வந்து நிர்வாணம் என்ற பேர்ல பிற்காலத்துல வந்த ஜெயினர்கள் வந்து உடம்பு நியூடிட்டின்னு சொல்லிட்டு அவங்க நியூடிட்டின்னு ஆகிட்டாங்க. அது தப்பு. அப்ப என்னன்னா இந்த பிராமண நிலை என்பது வெள்ளை ஆடை உடுத்துவது. இங்க வந்து ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா நீ பிறந்து வளர்ந்து பல கலைகளை கற்று அறிவை வளர்த்து மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள்லாம் உன வந்து பிராமணர்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிராமணன். ஆனா என்னை படைக்கும் பொழுதே நான் பிறக்கும் போதே வெள்ளையா பறக்குறேன். சோ என் தோல் வந்து வெள்ளையா இருக்குன்னா அதுக்கான பொருள் என்ன, என்னை படைக்கும் பொழுதே பிராமணராக படைத்து விட்டார்கள்னு சொல்லி அதுவரையும் உச்சத்துல இருந்த இங்க மரியாதைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை வெளியிலிருந்து வந்தவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இல்ல அதான் இதுக்கான ஆதாரம் யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா உத்தரைய பதிவு பண்றாரு. உத்தரே என்ன சொல்றாரு, நாங்கள் தான் உண்மையான பிராமணர்கள். ஏன்னா ஆசையை துறந்து இதை துறந்து அறிவு தேடலை நோக்கி நகர்றாங்க. ஆனா இவர்கள் வேஷ பிராமணர்கள் சொல்லி புத்தர் தனது இதுல டீச்சிங்ல சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது. நம்ம சொன்ன ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாடியும் ஒரு மூலச்சான்று இருக்கு. அந்த மூலச்சான்றின் அடிப்படையில தான் நம்ம இந்த முடிவுக்கு வரோம். அப்ப இங்க இருந்த ஒரு கரெக்டான சிஸ்டம், ஒரு உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு மனிதர்கள் இந்த ஹியூமானிட்டியை நோக்கி சிந்தித்த ஒரு ஒரு சிறப்பான ஒரு கோட்பாடை அப்படியே வந்து ஹியூமானிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்க மாதிரி, நான் பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பல நான் வந்து பிராமணனா வரேன்னு சொல்லி பிராமணத்தை சாதியா மாத்திட்டாங்க. நீங்க இன்னைக்கு சில பழைய கதைகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்துல கூட பாத்தீங்கன்னா ராவணன் தான் பிராமணன் சொல்லி வச்சிருப்பாங்க. ராவணன் பிராமணன் தான், ஆனா இவங்க சொல்ற மாதிரி பிறந்து வந்த பிராமணன் கிடையாது,
மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த அந்த நிர்வாண நிலைக்கு முன்னாடி வரைக்கும் போன ஒரு நபருங்கிறனால அவர் பிராமணர். அவருடைய கதையை எடுத்து பிற்காலத்துல வந்து இவங்க வந்து பொய் கதைகளை கொஞ்சம் ஆட் பண்ணி உள்டாவா பண்ணி கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியை போட்டு நிலத்துக்காக நடந்த ஒரு சண்டையை வடக்குல இருந்து வந்த ஒரு ஆளு இங்க தமிழர்களுடைய நிலத்தை அபகரிப்பது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தை சிதைக்கிறார். அதை சிதைத்ததற்கு அவரோட சண்டை நடக்குது. அந்த போர் தான் நீங்க நீங்க சொல்ற ராமாயணம். இது வந்து இவங்க என்ன எப்படி பதிவு பண்றாங்கன்னா பொண்ணுக்காக நடந்த போரா மாத்துறாங்க. சீதை என்பது நிலத்தை தான் குறிக்கும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இதை அவங்க மறந்துடக்கூடாதுல, நிலத்துக்காக நடந்த சண்டை இதை வந்து நம்ம மாத்தி கதை அடிச்சு வச்சிருக்கோம், இந்த கதையை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப அதுக்கு சில சிலேட மொழிகள்ல வைக்கணும்ல. அப்பதான் அவங்க என்ன வைக்கிறாங்க, சீதை எப்படி பார்க்கறா அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லாரும் எப்படி பிறப்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ந்து அதுக்கப்புறம் கரு உண்டாகி அப்படித்தானே பிறப்பாங்க. சீதை அப்படி பிறக்கல, நிலத்தை உழுகும் போது பிறந்தாங்களாம். அவங்களே தான் சொல்றாங்க, நிலத்தை உழுகும் போது பிறந்தாங்க. நிலத்தை உழுகும் போது என்னங்க பிறக்கும், விவசாய நிலம் தாங்க பிறக்கும். அப்ப சீதை என்பது விவசாய நிலம். சரி, சீதையை வந்து கடைசி என்ன ஆனாங்கன்னு கேளுங்க. பூமாதேவி வந்து கூட்டிட்டு, பூமாதேவிக்கும் சீதைக்கு என்ன சம்பந்தம் இல்ல. அப்ப நிலம், இந்த நிலச்சண்டை நடந்திருக்கு. அந்த நிலச்சண்டை வரலாறு ராவணன் என்ற ஒரு தமிழனுக்கும் மேல வெளியில ராமன் வெளியில இருந்து வந்த ஒரு நபருக்கும் நடந்த ஒரு சண்டைய இவர்கள் புராணமாக மாற்றி பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு ஏத்த ஒரு விதத்துல ராவணனை கெட்டவனா காட்டி, அரக்கனா காட்டி, ஒரு பெரிய டீமனா காட்டி எடுக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயத்திலிருந்து ராவணன் என்ற கதாபாத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இலங்கையில இருந்தவன் தமிழன், அதை அவங்களும் மறுக்கல, இதுதான் உண்மை. ஆனா அந்த ராவணன் என்பவன் ஒரு பெண் பித்தன் இல்ல, இவன் தமிழன். அப்ப இது இது அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, அவனுடைய புராணங்களை அப்படியே நாங்க தூக்கி தூரப்படாம ஆய்வுக்குட்படுத்துறோம். ஆய்வுக்குட்படுத்தி எங்களுக்கான வரலாறும் அதுக்குள்ள அங்கங்க ஒட்டி கிடக்குது, அது எடுத்துக்கிறோம். அதனாலதான் அவங்க திராவிட இயக்கம் முழுக்க முழுக்க இந்த பிராமண ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அது முழு எதிர்ப்பு அவங்க தானே. அப்படி இருக்க முடியாது. நான் ஏன் சொல்றேன், ஏன்னா பிராமண ஆதிக்கத்தினாலதான் அவங்க இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள்ல பிராமணர்கள் தான் இருக்காங்க. ஏன், அவர் ரொம்ப ஆதிக்க சமூகமா இருக்காங்கன்னு அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க உங்களோட ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அப்படிலாம் இல்ல. அவங்க எதிர்த்து இருந்தாங்க அப்படின்னா பிராமண ஆதிக்கம் என்பது தமிழ்நாட்டுல ஒளிஞ்சிருக்கணும்ல. 70 வருஷமா அவங்க எதிர்க்கிறாங்க, அது ஒளிஞ்சிருக்கா? ஒண்ணு இல்ல. சிதம்பரம் கோயில் இருக்குல்ல, யார் கையில இருக்குன்னு தீட்சிதர்கள். ஏன் அது இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல? வரலாற்று ரீதியா ஒரு கேஸ போட்டாங்க கூட அதுல ஜெயிச்சிருக்க முடியும். ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இருக்கு. மணியரசன் போன்ற தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் கேஸ் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு அரசு வந்து, ஒரு அரசு எந்திரம் என்பது அவர்களுக்கு சாதகமான செயல்பாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் இறங்குது. நீங்க என்ன சொன்னீங்க, அனைத்து சமூகத்தில் பிறப்பவர்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொண்டு வந்துட்டீங்க. இந்த தீர்ப்பை உங்களால எங்க நடைமுறைப்படுத்த முடியுது? பிராமண ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில் உங்களால நடைமுறைப்படுத்த முடியுது? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அர்ச்சகர் ஆகிறதுக்கான எந்த முயற்சியுமே அவங்க யாரும் எடுக்கல. ஒரு சாமானியனாக யோசிச்சுதான் கூட இவங்க எடுத்துக்காட்டு, இப்ப நம்ம வடபழனி கோயில் இருக்கு, இல்ல வேற ஏதோ ஒரு கோயிலுக்கு போங்க, அந்த கோயில்ல உண்டியல் ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் பிராமணர்கள் கையில இருக்கக்கூடிய தட்டு ஒண்ணு இருக்கும். இது ரெண்டுமே வந்து பணத்தை கலெக்ட் பண்ற ஒரு இடமாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நின்னு பாருங்களேன், அது வருமானம் மற்ற ஒரு தொழிலா அப்படின்ட்டு. நீங்களும் நானும் சும்மா இருந்தா, இல்ல சும்மா போயிட்டு ஒரு சிலைக்கு வந்து பண்ணிட்டு வெளியில வந்தோம்னா யாரும் காசு போடுவாங்களா? நீங்க குறிப்பிட்ட நீங்க 10 கோயிலுக்கு மேல நீங்க அந்த மாதிரி சொல்ற கோயில், வடபழனி கோயில் சொல்லலாம், திருச்செந்தூர் சொல்லலாம், அந்த கோயில்கள் ஏன் ஆக்க முடியல உங்களால? ஆக்க முடியல இல்ல, அதான் அரசாங்கமே சட்டம் ஆக வேண்டியதானே. இவங்க அப்படி கிடையாதுங்க, இவங்களால செய்ய முடியலைங்க. இவங்க ஏன்னா படிச்சுட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க, படிக்கிறாங்க. அவங்கள உள்ள கொண்டு போகும்போது இவங்களால ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கான போதுமான செட்டப் ரெடி பண்ணணும்ல, பண்ணல. நம்ம வந்து அந்த குறையை வந்து நம்ம சொல்லாமே வந்துட்டு அது யாரும் வரல. படிச்சிருக்காங்க, எத்தனை மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அரசு இல்லையே. வேற இதுல அத அர்ச்சகருக்கு படிக்கிறவங்களை கொண்டு வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கிறது, அதே கோயிலுக்குள்ள போனாலும் பூஜை செய்யறதுல உட்கார விடுறது இல்ல. அப்படியே ரொம்ப நேக்கா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான அங்கேயே வேற வேலைகள் இருக்கும்ல, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அந்த மாதிரி வேலைகள் விடுறாங்க. அப்ப இதை வந்து அரசாங்கம் தான் சிரத்தை எடுத்து மெனக்கிட்டு பண்ணணும், அதை அவங்க பண்றது இல்ல. அப்படின்னா என்னன்னா, ஒரு வெளித்தோற்றத்துக்கு நாங்க பாருங்க இந்த சட்டத்தை ஏற்றிட்டோம், இன்னைக்கு வரைக்கும் சட்டையும் ஏற்றிட்டோம். ஆனா எத்தனை கோயில நீங்க கொண்டு போய் மக்களை ஏத்திருக்கீங்க, அது செய்யல. அப்ப உங்களுடைய அந்த போராட்டம் என்பது ஒரு வாய்ஜாலமாக மட்டுமே இங்க கண்டுக்கப்படுது. நீங்க அது இன்டெப்தா பார்க்கும்போது வாய்ஜாலமா தான் இருக்கு, ஆதிக்கம் என்பது இருக்கு. தீட்சிதர்கள் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அம்மா, ஒரு கொஞ்சம் வயசானவங்க, ஒரு ரொம்ப வயசுல ஒரு 60 வயது இருக்கக்கூடிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு, அவங்க சாமி கும்பிடுறதுக்கு இந்த சிதம்பரம் தீட்சிதர் கோயில் தான் போறாங்க. அங்க போறாங்க, சிசிடிவி எல்லாமே இருக்கு. அந்த தீட்சிதர் வந்து அவங்கள அடிச்சிடறாரு. ஆமா, பார்த்தேன், அடிச்சிடறாரு. உடனே அவங்க வந்துட்டு சென்சேஷன் ஆகுது, அவங்க பேசுறாங்க வீடியோல. உடனே அந்த தீட்சிதர் என்ன சொல்றாரு, சங்கிலி திருட வந்தாவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தீட்சிதர் கைது செய்யப்பட்டாரா?
ஒரு பெண் மீது ஒரு ஆண் வந்து ஒரு கைய ஓங்குறாரு பண்றாரு அப்படின்னா அவர் அவர் மீது வழக்கு எல்லாம் பதிவு பண்ணீங்க, கைது பண்ணீங்களா? அப்படி கைது பண்ண என்ன பண்ணிருவாங்க? நீங்க தான் ஒரு மாதிரி கலாய்க்கிறீங்க, தயிர் சோதனை சாப்பிடுறவங்க அது சாப்பிடுறவங்க அவங்க என்ன பண்ண முடியும்? ஆனா பயப்படுறீங்க, ஏதோ ஒரு விதத்துல பயப்படுறீங்களே. அப்ப இந்த இடத்துலதான் என்ன சொல்றேன்னா, உங்களால சரி வர இந்த ஆரிய எதிர்ப்பை கையாள முடியல. ஆனா ஏன் கையாள முடியல? அதுக்கான அந்த இன்டெலக்சுவல் பேக் போனோம், அந்த ஆரியத்தால் உண்மையாக பாதிப்பு அடைந்தவர் நீங்கள் இல்லைங்கிறதையும் நான் சொல்றேன். தமிழர்கள் பாதிப்படைஞ்சாங்க. அப்ப நீங்க தமிழர் என்ற தமிழர் இல்லைங்கிறனாலதான் இவர்களுக்கு அந்த முனைப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க தமிழர்ல யார சொல்றீங்க? இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்றேன். நீங்க நேரடியா சொல்றீங்கன்னா அவங்க ஸ்டாலின் அவர்கள். ஆமா, அவங்க ஃபேமிலியே சொல்றேன். அவரோட அவருடைய இது குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அதே நீங்க சொல்லக்கூடிய அதே ஒரு மைனாரிட்டி சமூகமாக, பிறமொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகமா தான் இருக்கு. அவர் இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு அமர்ந்த உடனே ஆந்திரால செய்தி ஊடகங்கள்லாம் தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கர் ஆள்கிறாருன்னு சொல்லி பேசுறாங்க. இவரும் அங்க போயிட்டு எல்லாம் பேசும்பொழுது தெலுங்குல வந்து ரொம்ப அழகா சுலபமா இவரால் பேச முடியுது. ஒரு மொழியை கத்துக்கிட்டு பேசுறதுங்கிறதுல நான் வந்து மாறுபடல, பேசலாம். ஆனா மறுத்தாரு அவரு, எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நான் தெலுங்கர் இல்லை, நீங்க வந்து எப்படி என்ன வந்து நீங்க இது பண்றீங்க, நான் தமிழன் தான் சொல்லி எங்கயா பதிவு பண்றாங்களா? இல்ல, நீங்க திருப்பி அந்த அந்த விவாதத்தை வந்தோம், முதல்ல ஆரம்பிச்சோம், நடுவில் வேற டாபிக் அப்படி வேற மாறிடுச்சு. இந்த யார் தமிழர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொல்லும் போது சொல்றீங்க, தமிழ் தமிழ் பேசக்கூடியவர்கள் அனைவரும் தமிழர்கள் கிடையாது இல்லையா? அது கிடையாது. பிறப்பால் இருக்கிறவர் தமிழரா? அது மட்டும்தான் அந்த தமிழர். இப்போ நீங்க சொல்ற தெலுங்கர், தெலுங்கு பேசக்கூடியவர்கள், உருது பேசக்கூடிய இஸ்லாமிய தமிழர்கள் இல்லை, இல்லவே இல்லை. அதே போல ராவுத்தர், மரக்காயர், லெப்பை என்று இங்க பதிவு செய்திருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்.